ஜெய் சாய்ராம். வணக்கம் மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நம்ம அடிக்கிற வெயிலுக்கு மேங்கோ பார் வந்து இப்போ நம்ம பண்ண போகிறோம். இந்த டைமில் தான் நமக்கு மேங்கோவும் கிடைக்கும், வெயிலும் நமக்கு நல்லா கிடைக்கும். ஸோ நம்ம மேங்கோ பார் பண்ணி நம்ம வருஷத்துக்கு கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நான் பங்கனப்பள்ளி மேங்கோ வந்து ரெண்டு மாம்பழம் எடுத்து தோல் சீவி நான் எடுத்து வச்சுருக்கேன். இதை வந்து நம்ம சின்ன சின்ன துண்டுகளாக நம்ம நறுக்கி மிக்சியில் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண வேண்டியது தான், மிக்சியில் நல்லா ஓட விட்டு நைஸாக கட்டியே இல்லாமல் நம்ம அரைச்சி எடுத்துக்கணும். இதுக்கு தண்ணியோ பாலோ எதுவுமே தேவையில்லை, மேங்கோவில் இருக்கிற தண்ணியே நமக்கு அரைப்படுறதுக்கு சரியாக இருக்கும். நீங்கள் ஒரு பேன் எடுத்துட்டு அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு இப்போ நம்ம மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற அந்த மாம்பழ விழுதை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கலாம். அதோட ஈரப்பதத்துக்கே பாருங்களேன், நல்லா நமக்கு கொழகொழன்னு அடித்து வந்திருக்கு. இப்போ இதை நம்ம வந்து இடைவிடாமல் நம்ம கொஞ்சம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். கிண்ட கிண்ட இதோட தண்ணியை வந்து நமக்கு வத்திக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் இது செய்கிறதுக்கு வந்து டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 12 நிமிஷத்துலேருந்து ஒரு 15 நிமிஷம் தாங்க நமக்கு தேவைப்படும். அதனால் நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து துணிஞ்சு செய்யலாம். இதை இப்போ இதுக்கு நான் 4 டீஸ்பூன் வந்து சுகர் வந்து சேர்க்குறேன். பழமே வந்து ஸ்வீட் நல்லா இருந்ததுனால இந்த இனிப்பே வந்து போதுமானதாக இருக்குது. நீங்கள் மாம்பழத்தோட சுவையை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து சுகரை கூட குறைச்சி நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம வந்து கட்டிப்படாமல் நம்ம வந்து அதை வந்து கிளறிக்கிட்டே இருக்கணும். உங்களுக்கு இது தண்ணி வந்து நமக்கு கொஞ்சம் சுருங்க சுருங்க மேலே வந்து தெறிக்க ஆரம்பிக்கும். ஸோ நீங்கள் அப்போ கொஞ்சம் மூடியை வச்சுட்டு நீங்கள் பண்ணினீங்கன்னா நம்ம கொஞ்சம் சூடுபடாமல் நம்ம வந்து கிண்டலாம். இந்த மாதிரி இருக்கும்போது கூட நீங்கள் சைட்லேயே வந்து கிண்டிக்கலாம், கொஞ்சம் ஆவி வந்து நமக்கு சைடில் வந்து போய்கிட்டே இருக்கும். இது வந்து புதுசாக பிகினர்ஸ் பண்ணுறவங்களுக்கு நமக்கு சூடுபடும் அப்படின்லாம் பயப்படுவாங்க இல்லையா, அதுக்காக தான் நான் இதை வந்து சொன்னேன். நமக்குமே வந்து இதை வச்சுக்கிட்டால் ஒரு சேஃப் தான். இப்போ தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா வத்த ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பபிள்ஸ் வந்து நிறைய வருது. இப்போ பாருங்களேன், கொஞ்சம் கரண்டியிலேருந்து விட்டால் விழுகிற மாதிரி தான் நமக்கு இப்போ இருக்குது. ஸோ இன்னும் ஒரு 2-3 நிமிஷம் நம்ம வந்து இதை தொடர்ந்து கிண்டலாம். இன்னும் நம்ம கிண்ட கிண்ட இதோட தண்ணி பபிள்ஸ் பாருங்களேன், நல்லா அது ஒரு மாதிரி ஒட்டிகிட்டே நல்லா வெந்த பதம் மாதிரி நமக்கு வந்து நல்லா காட்டும். இந்த மாதிரி கரண்டியிலேருந்து லைட்டாக அப்படி நம்ம தட்டும் போது தான் அது விழுகுது. இந்த மாதிரி பதத்தில் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா போதும். இப்போ தட்டில் வந்து நான் நெய் தடவி வச்சுருக்கேன். இந்த நெய் தடவி வச்சுட்டு இப்போ வந்து மாம்பழ விழுதை வந்து நம்ம இதில் வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. நம்ம நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் அந்த தட்டில் வந்து காயிறதுக்கும் வந்து நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் வந்து நம்ம யூஸ் பண்ண கரண்டியிலே வந்து ஓரளவுக்கு நான் ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இப்போ நான் சாத கரண்டி எடுத்துட்டு பின்பக்கத்தில் வந்து நல்லா கொஞ்சம் நெய் விட்டுருக்கேன் அந்த கரண்டி மேலே. ஸோ நீங்கள் தடவும் போது அது ஈவனாக நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும். இதை வந்து நீங்கள் ஒரு 3 நாளைக்கு வெயிலில் வந்து காய வச்சு நம்ம எடுத்துக்கணும். நல்லா காய வைக்கும் போது உங்களுக்கு நல்லா இருந்து சரக்க காஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி காஞ்சிரும். அப்படி காஞ்சிருச்சுன்னா இப்போ எடுக்கும்போது பாருங்களேன் ஈஸியாக வருது. நமக்கு இதோட திக்னஸ் வந்து நம்மளோட இஷ்டம் தாங்க. நீங்கள் வந்து நல்லா இன்னும் கொஞ்சம் நல்லா திக்காக வேணும்னா நீங்கள் திக்காக போட்டுக்கலாம். அப்படி போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் வெயிலில் இன்னும் ஒரு நாளைக்கு நீங்கள் கூட 1-2 நாள் காய வச்சு கூட எடுத்துக்கலாம். நல்ல பீசஸ் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் குண்டாக கூட கிடைக்கும். இப்போ நம்ம கத்தியை வச்சு நம்ம கீறினோன்னாவே அழகாக இது வந்து துண்டாக நமக்கு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம வேணுங்கிற சைஸில் வந்து நம்ம துண்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் நீளமான பாரா இல்லை சதுரமான பீஸா நம்மளோட இஷ்டம் தாங்க. எப்படி வேணாலும் நீங்கள் வந்து பீசஸ் வந்து போட்டுக்கோங்க. இப்போ அழகாக துண்டு துண்டாக வருது பாருங்களேன், நல்லா அந்த மேங்கோ ஷீட்டே வந்து ஒரு மாதிரி நல்லா இருந்துதுங்க. இப்போ நான் வந்து சதுர சதுரமாக வந்து துண்டு போடுறேன்.
துண்டு போடும்போதே எனக்கு வந்து ரொம்ப டெம்டிங்காக இருந்தது. இது எப்படி எப்போ சாப்பிட போகிறோன்னு சொல்லிட்டு உங்களுக்கெல்லாம் நான் வந்து வீடியோ காட்டி முடிச்சுட்டு தான் சாப்பிட முடியும் இல்லையா. அந்தளவுக்கு இது வந்து என்னை ரொம்ப இம்ப்ரெஸ் பண்ணிடுச்சு. இது வந்து எங்கள் பாட்டி வந்து அடிக்கடி பண்ணுவாங்க ஊரில். அவங்க வந்து ஒரு 5 கிலோ 10 கிலோன்னு சொல்லிட்டு போடுவாங்க. நம்ம எப்போயாவது அவங்க வீட்டுக்கு போனால் சாப்பிட வந்து கொடுப்பாங்க. இதுவே வந்து திக்னஸ் நல்லா கரெக்டாக தான் இருக்குது. நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். என்னோடய சேனல் பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.